So now we want to see part 74, and this is for 11th standard general math, question number 3. Root x cos of 30 plus x equal to root 3 cos x minus sin x by 2. So for this we are taking the formula cos of a plus b. Cos of a plus b in our cos a cos b. In the plus under what it shows? Minus. Minus sin a sin b. So in the place of a 30, in the place of b x, isn't it? So for cos a can have now 30 degree, then cos b x, sin a 30 degree, then sin b x. So a value and b value we have substituted. So cos 30 root 3 by 2, then sin 30 half, then the sin has to be. Now what is LCM 2? Yeah. So root 3 cos x minus sin x. This will be we want the root. So this part over and this is equal to all of this. And next we are going to do sin of pi plus theta. Now pi means 180 degree. 180 degree plus theta. We know all symbols t cut. 180 plus theta end over on t is coming in the third quadrant. Yeah. Third quadrant plus t positive. Tan is positive. அதோட ரெசிப்ரோக்கலோ பாசிட்டிவ் மற்றது எல்லாமே நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணணும், இப்போ மைனஸ் சைன் இந்த மைனஸ் சைன் வந்து போட்டுக்கணும். நான் காஸ் ஆஃப் ஒன் 180 பிளஸ் தீட்டா, காஸ் ஆஃப் 180 பிளஸ் தீட்டா. ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி 1836 எல்லாம் வந்ததுன்னா நோ சேஞ்ச் இந்த ரேஷியோ, இஸ்லாமிக் ரேஷியோவில் நோ சேஞ்ச். அதன் 927 இதெல்லாம் வந்ததுன்னா இது வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது காஸ்னா பாசிட்டிவ் தான். ஸோ காஸ் தீட்டா இங்கே என்ன வரும், மைனஸ் சைன் வரும். டயன் தவிர இது ரெண்டுக்குமே மைனஸ் சைன் வரும். நான் கவனிக்கிறேன். நெக்ஸ்ட் பற்றி கொஸ்டின் நம்பர் 7. ஃபைவ் ஏ குவாட்ரேட்டிக் ஈக்வேஷன் ஹூஸ் ரூட் ஆர் சைன் 15 டிகிரி காஸ் 15 டிகிரி. இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சு அதுதான் நமக்கு ரூட்ஸ். அந்த ரெண்டு ரூட்ஸ் ரெண்டு மூலங்களை பயன்படுத்தி இவற்றின் மூலங்களாக கொண்ட அது மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அப்போ இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் என்ற கண்டுபிடிக்கணும். மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டே ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் 15, இது சைன் 15 நோன் வேல்யூவாக கொண்டு வரணும். நோன் வேல்யூனா காலேஜே சொல்லியிருக்கலாம், 30, 45, 60, தென் 90, இதுவா சொல்லி நம்ம மாற்றணும். ஸோ இதுக்குள்ளே வர்றதுக்காக நோன் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. ஸோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு 45 மைனஸ் 30. 45 30 சப்ரேட் பண்ணால் ஏற்கனவே 15. இது வந்து அன்னோன் வேல்யூ, இது வந்து அன்னோன் தெரியாது. இந்த அன்னோன் வேல்யூவை நமக்கு இது எந்த வேல்யூவை மாற்றலாம், நோன் வேல்யூவை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இது தெரியாத மதிப்பு, இது தெரிந்த மதிப்பு. அப்போ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி பார்த்தா என்ன? ஸோ இல்லை, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. இல்லையா, சைன் ஏ காஸ் பி தென் காஸ் ஏ சைன் பி. இந்த பிளேஸ் ஆஃப் ஏ என்ன பி, இல்லையே இது வந்து பி. அப்போ சைன் 45 தென் காஸ் 30 பிளஸ் காஸ் 45 தென் சைன் 30. சைன் 45 என்ன, 1/√2, தென் காஸ் 30 ரூட் 3/2, தென் 1/√2. இது தனியாக இங்கே ஆஃப். ஸோ இது பண்ணி என்ன வரும், ரூட் 3/√2 பிளஸ் 1/√2. ஸோ இது ஈக்குவல் டு ரூட் 3+1/√2. எல்சிஎம் வந்து 2√2. நெக்ஸ்ட் வி வாண்ட் டு ஃபைண்ட் காஸ் வேல்யூ. காஸ் ஆஃப் இந்த காஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் இந்த ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சு குவாட்ரேட்டிக் ஈக்வேஷன் பார்த்தா இருபடி சமன்பாடு இல்லையா. அப்போ எஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் எஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் சமம் 0.
Now we find here when a cos convolution. So cos of 45 minus 30, cos of sin sin. So cos. Inge minus vandha enna varum solirukalam plus sin cos of sin sin. Appa a ku varra vali a ku varra 45 then b ku varra 30 so inda la 45 inda la 30 abdi varudhu cos 45 1 by root 2 cos 30 root 3 by 2 then 1 by root 2 then 1 by 2 இது என்ன வரும் 1 root 3 plus 1 by 2 root 2 same வருது ரெண்டுமே இங்க மைனஸ் வருமே இங்க sin of a minus 3 இங்க பாரு see அது கமிட்ட மிஸ்டேக் இங்க மைனஸ் இருக்க நான் என்ன போட்டேன் பிளஸ் போட்டேன் அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் மைனஸ் வந்து வரணும் காசுக்கு தான் மைனஸ் வந்தா பிளஸ் பிளஸ் வந்தா மைனஸ் பட் ஃபார் சைன் நான் மைனஸ்னா மைனஸ் மேலே வரும் இந்த மைனஸ் வந்து இந்த இடத்துல மைனஸ் மேலே வரும் பட் காஸ் வரப்ப இந்த மைனஸ் வந்து என்ன வந்துடும் பிளஸ் வந்து வந்துடும் ஸோ நவ் வி வாண்ட் டு ஃபைண்ட் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட் This is equal to ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா ஸோ ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை டூ ரூட் டூ தென் ரூட் த்ரீ பிளஸ் ஒன் பை டூ ரூட் டூ நம்ம எல்சிஎம் வச்சோம்னா டூ ரூட் டூ ஸோ ரூட் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஸோ டூ ரூட் த்ரீ பை டூ ரூட் டூ ஸோ திஸ் இஸ் ரூட் த்ரீ பை டூ இல்லையா பட் டினாமினேட்டர் இந்த ரேஷனலைசேஷன் இது வந்து கீழே ரூட் வந்து வளர்க்காது அப்போ நம்ம பாட்டிக்கிறோம் இங்கே இன்டூ ரூட் பை ரூட் டூ ஸோ ரூட் சிக்ஸ் பை ரூட் டூ இன்டூ ரூட் டூ டூ ஸோ இதை வந்து நமக்கு மூலங்களில் கூடுதல் தட் இஸ் சம் ஆஃப் த ரூட் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஸோ மூலங்களில் பெருக்கல் இல்லையா அப்போ இது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணணும் That is root 3 minus 1 by 2 root 2 into root 3 plus 1 by 2 root 2. This talks about a plus b into a minus b. So a square minus b square. So a square minus b square. Then 2 root 2 the whole square. Yeah. This is the LCM method. Even just number 2 root 2 into 2 root 2, 2 root 2 the whole square. So this is equal to 3 minus 1 இது 2 ஒரு ஸ்கொயர் பண்ணால் 4 ரூட் 2 ஒரு ஸ்கொயர் பண்ணால் 2 ஸோ 4 இன்ட்டு 2 8 ஸோ 2 பை 8 இட் வில் கேன்சல் யூ கெட் 1 பை 4 திஸ் இஸ் மூலங்களின் பெருக்கல் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஸோ நவ் வி வாண்ட் டு ஃபைண்ட் ஈக்குவேஷன் இல்லையா ஸோ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் தென் மூலங்களில் பெருக்கல் சமம் ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும் ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா ஸோ இட் கேன் ரைட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தட் இஸ் இருபடி சமன்பாடு சாரி டு சே திஸ் கண்டிப்பாக நம்ம இது வந்து எங்கள் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறோம் அதனால் அது வந்து தமிழில் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ எக்ஸ்பயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் சமம் ஜீரோ இப்போ எக்ஸ்பயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு ஜீரோ தட் இஸ் எக்ஸ்பயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கலாம் இது வந்து மூலங்களின் பெருக்கல் இது ரூட் சிக்ஸ் பை டூ ஸோ ரூட் சிக்ஸ் பை டூ எக்ஸ் பிளஸ் ஒன் பை ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எல்சிஎம் நமக்கு ஃபோரா அப்போ இங்கே இன்டு டூ இங்கே இன்டு ஃபோர் பை ஃபோர் டிவைட் ஃபோர் இல்லையா ஸோ ஃபோர் எக்ஸ்பயர் மைனஸ் டூ ரூட் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் பை ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஒன் வந்து நமக்கு இந்த ஃபோர் நம்ம மேலே கொண்டு போயிருக்கிறோம் ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் ஃபோர் எக்ஸ்பயர் மைனஸ் டூ ரூட் டூ டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ வி ஜஸ்ட் ஆன்சர் ஃபார் தி
4 square minus 2 root 6 square. So this is very very simple sum. Romba easy and there. Trigonometry pondradhu already I told the telling you. And the identity and value must be tell you the step. So we meet you in the next class.